கற்பூர பொம்மை ஒன்று அத்தியாயம் 28. ரகசியங்களை பூட்டி வைத்திருக்கும் என் வான வீதிகள் என் உயிர் குடிக்கும் நட்சத்திரங்களை ஓயாமல் உதிர்த்தபடி இருக்கின்றன. சாத்விகா திரும்ப கண்விழித்த போது இன்னமும் அவள் உடலில் சாக்கடை நாற்றம் இருப்பது போல் உணர்ந்தாள். குமட்டி கொண்டு வந்தது. வாந்தி வருவது போல் இருக்க வேகமாக கட்டிலில் இருந்து எழுந்து வாஷ்பேசினுக்கு ஓடினாள். பின்னால் வந்து அவசரமாக அவள் தலையை தாங்கினாள் நிரஞ்சனா. பார்த்துமா, அவள் வாந்தி எடுத்து முடித்ததும் வாய்ப்பு புளித்து முகம் கழுவ உதவினாள். நிரஞ்சனா தொண்டையும் வாயும் எரிய தள்ளாடியபடி திரும்பிய சாத்விகா இடுப்பில் இரு கைகளையும் தாங்கி நின்று கொண்டு அவளை முறைத்து பார்த்தபடி நின்ற வீரேந்திரரை பார்த்தாள். அதே அறையில்தான் சற்று தள்ளி நின்று கொண்டு அவள் வாந்தி எடுப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவன். இவன் எப்போது வந்தான்? ஒரு வாரத்திற்கு இந்த பக்கமே வர முடியாது என்றானே. அங்கே விழுந்தவள் இங்கே எப்படி வந்தேன்? யோசித்தாள். கால் பிறண்டு கீழே விழும்போதே தன் நிலையை உணர்ந்து விட்டவள் சட்டென தன் கைஃபோனை இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டாள். கீழே விழுந்த வேகத்தில் தலை எதிலோ இடிக்க கண்கள் இரண்டு மயக்கம் வருவது போல் தோன்ற அவசரமாக ஃபோனை ஆன் செய்து வீரேந்திரை அழைத்தவள் அவன் ஃபோனை எடுக்கவுமே வீரா என்ற ஒரே முனகலுடன் மயங்கிவிட்டாள். இதோ இப்போது இங்கே வீட்டில் இருக்கிறாள். சூடான சூப்பை ஸ்பூனால் எடுத்து அவள் வாயில் வைத்தாள் நிரஞ்சனா. இதமான சூட்டுடன் நாவூற வைக்கும் அந்த சூப்பின் மனத்தையும் தாண்டி சாக்கடை நாற்றம் இன்னமும் உள்ளுக்குள் சுழன்று கொண்டு திரும்பவும் வாந்தி வந்தது. உமட்டியவளை இந்த சூப்பை குடித்தால் சரியாகிவிடும், காளி வயிறுதான் திரும்ப திரும்ப உமட்டும், வேறெதையும் நினைக்காமல் இதை குடி, அன்பான அதட்டலுடன் வாயினுள் சூப்பை நுழைத்தால் நிரஞ்சனா. ஆமாம் சின்ன பாப்பா, இந்த சூப்பை பாட்டிலில் ஊற்றி ரப்பர் மாற்றி வாயில் கொடுங்க, சப்பி சப்பி குடிக்கட்டும், வீரேந்தர் நக்கலாக குரல் கொடுத்தான். என்ன வீரேந்தர் இது? டாலி வேதனையில் இருக்கும்போது நீ வேறு ஆட்சேபம் தெரிவித்த முகந்த் அங்கேதான் ஓரமாக அமர்ந்திருப்பதை அப்போதுதான் கவனித்தாள் சாத்விகா. மூவரின் முன்னாலும் தான் நோயாளி போல் படுத்திருக்கும் இந்த நிலை அவளுக்கு பிடிக்காமல் போக சரிந்து அமர்ந்திருந்தவள் அவசரமாக எழுந்து அமர்ந்தாள். ஏமா எழுந்திருக்கிறாய், நீ படுத்துக்கொள், டாக்டர் 2 நாட்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறார். அவள் தோள்களை அழுத்தி மீண்டும் படிக்க வைத்தாள் நிரஞ்சனா. எனக்கு ஒன்றுமில்லை, ரெஸ்ட் எதற்காம்? மெலிதா முணங்கினாள் சாத்விகா. ஊர்பட்ட சாக்கடையெல்லாம் குடிச்சிருக்கியாம், அதனால் ஜீரணமாகணுமாம், அதற்காக இந்த ரெஸ்டாம், வீரேந்தர் மீண்டும் குத்தினான். எனது சாக்கடையை குடிச்சேனா? சாத்விகாவிற்கு மீண்டும் வாந்தி உணர்வு வந்தது. இல்லைம்மா, அப்படி ஒன்றும் இல்லை, வீரேந்தர் சும்மா சொல்கிறார், சாத்விகாவின் நெஞ்சை நீவி சமாதானப்படுத்தினாள் நிரஞ்சனா. மிக கடினத்துடன் அந்த உணர்விலிருந்து மீண்டவள் இங்கே என்ன கண்காட்சியா வைத்திருக்கிறேனா, அசையாமல் பார்த்து கொண்டிருப்பதற்கு வெளியே போங்களேன் என வீரேந்தரிடம் எழுந்து விழுந்தாள். ஏனென்றால் அவன் நின்ற தோற்றம் அப்படித்தான், ஏதோ கண்காட்சியை வேடிக்கை பார்க்க வந்தவன் போலத்தான் இருந்தது. கோபத்துடன் பதில் சொல்ல வந்த வீரேந்தரை, ப்ளீஸ் நீங்கள் போங்க வீரேந்தர், முகு அவரை கூட்டி போங்க என அனுப்பி வைத்தாள் நிரஞ்சனா. எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், சலனமில்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் அம்மா, நிரஞ்சனாவிடம் புகார் கூறினாள் சாத்விகா. இல்லை சாத்வி, உன்னை அங்கிருந்து தூக்கி வந்தபோது வீரேந்தர் எவ்வளவு பதட்டமாக இருந்தார் தெரியுமா? நாங்கள் பார்ட்டியில் இருந்தபோது ஃபோன் செய்து உடனே வீட்டுக்கு வாருங்கள் என்றார். நாங்கள் வந்த 5 நிமிடங்களில் உடல் முழுவதும் சாக்கடையுடன் உன்னை தூக்கி கொண்டு காரில் இருந்து இறங்குகிறார். உன்னை தூக்கியதால் அவர் உடம்பும் சாக்கடையாக இருக்கிறது, டாக்டருக்கு ஃபோன் செய்யுங்கள் என்று விட்டு பாத்ரூமில் சவரை திறந்து விட்டு உன்னை சுத்தம் செய்து தானும் சுத்தமாகி அப்போது அவர் முகத்தை பார்க்க வேண்டுமே, அவ்வளவு பதட்டம், அடிக்கடி உன் கன்னத்தை தட்டி உன்னிடம் பேச்சு வேறு கொடுத்து கொண்டிருந்தார். ஆம், அது சாத்விகாவிற்கு இப்போது ஏதோ கனவில் நடந்தது போல் நினைவில் வந்தது. அப்போதெல்லாம் எங்கோ நீருக்குள் மூழ்கி கொண்டிருந்த தன்னை வீரேந்தர் வந்து அனைத்து காப்பாற்றியது போல் உணர்ந்திருந்தாள். பிறகு என்னை உனக்கு உடைமாற்ற சொல்லிவிட்டு போனார், டாக்டர் வந்து சாதாரண மயக்கம்தான் என சொல்லும் வரை ஒரு பதட்டத்தில் தான் இருந்தார். எவ்வளவு இக்கட்டிலும் சலனங்களை கண்களில் கூட காட்ட மாட்டார். இப்போது பாரேன் காதல் செய்யும் வேலையே என்று முகந்த் கூட கிண்டல் செய்து கொண்டிருந்தார். சாத்விகாவின் உடலில் ஜிவ்வென்ற ஒரு உணர்ச்சி பரவியது. காதல் செய்யும் வேலையா? அதையும் அவனை வைத்துக்கொண்டே மேஜர் சொன்னாரா? அதற்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்? அதனை அறியும் அவள் சாத்விகாவிற்கு இருந்த அளவு சொல்லும் எண்ணம் நிரஞ்சனாவிற்கு இல்லை. அவள் சாத்விகா போட்டுக்கொள்ள வேண்டிய மாத்திரைகளை விவரித்தபடி கைகளில் சேகரிக்க ஆரம்பித்தாள். சரிதான், போகட்டும், என்னமும் சொல்லிவிட்டு போகிறான், இல்லை எப்போதும் போலவே ஒன்றுமே பேசாமல் ஊமை கோட்டான் மாதிரியே நின்று விட்டு போகத்தான் போகிறான், எனக்கென்ன, தோள்களை கிளுக்கிக் கொண்டாள் சாத்விகா. அன்று முழுவதும் வேளா வேலைக்கு உணவும் மாத்திரையும் தந்து தாயை போல் அருகிலிருந்து அவளை பார்த்து கொண்டாள் நிரஞ்சனா. வந்த சில நாட்களில் நிரஞ்சனாவின் தாயன்பை சாத்விகா உணர்ந்திருந்ததால் இதில் அவளுக்கு ஆச்சரியம் ஏதும் இல்லை. ஆனால் எந்நேரமும் வேலை வேலை என பறந்து கொண்டிருக்கும் வீரேந்திரம் அன்று முழுவதும் அங்கேயே இருந்தது
அவளது வேலை தவறாத உணவு மாத்திரைகளை கண்காணித்தபடி இருந்ததுதான் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவளை முறைத்தபடியே இருந்ததை மட்டும் நிறுத்தவில்லை. சரிதான் போடா என பதிலுக்கு தானும் கண்ணகி பறவைகளை அவனுக்கு பதிலாக தந்து கொண்டிருந்தாள். அன்று மதிய உணவின் பின் நன்றாக தூங்கி எழுந்ததும் உடலின் பாரத்தன்மை நீங்கி வாந்தி உணர்வு குறைந்து மிக லேசாக உணர்ந்தாள். கண்களை திறக்காமலேயே தன் உடலின் மாற்றத்தினை கணித்தபடி பார்த்திருந்தவளின் தலை கடினமான கரமொன்றினால் மென்மையாக வருடப்பட்டது. விழித்திறக்காமல் படபடத்த மனதுடன் படுத்திருந்தவளின் காதருகே எப்படி இருக்கிறாய் பேபி என கேட்டான் வீரேந்தர். தன்னிடம் அவன் ஏதாவது பேச வந்தால் பட்டென்று பேசி அவன் மனதை உடைக்க வேண்டுமென்ற உருப்போட்டு வைத்திருந்த சாத்விகா இப்போது வெறுமனே என்றாள். இனி இது போன்ற முற்றால்தனமான வேலைகளை செய்யாதே. இப்போது வீரேந்திரின் குரலில் கனிவு மறைந்து லேசான அதிகாரம் எட்டி பார்க்க பட்டன நெற்றி வெற்றி குடிந்த அவன் கையை தட்டிவிட்டவள் எழுந்து அமர்ந்து, யார் முட்டாள், நானா எகிறினாள். நீதாண்டி, ஒரே ஒரு நிமிடம் எல்லோரும் அசந்து விட்டால் உடனே போய் சாக்கடியில் விழுவாயா? அவள் காதை பற்றி வலிக்கும்படி திரிகிக் கொண்டே கேட்க, என் இஷ்டம், அப்படித்தான் செய்வேன், உன்னால் முடிந்ததை பாருடா. அவள் தோள்களில் குத்தியபடி சாத்விகா கத்த, அந்த நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த நிரஞ்சனா இருவரும் இருக்கும் கோலத்தை பார்த்து திகைத்து பின் வந்த சிரிப்பை வாய்ப்புத்தி அடக்கியபடி, ஓகே ஓகே நடத்துங்க, சாரி ஃபார் தேர், மீண்டும் மூடிவிட்டு போனாள். எதை கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க சண்டையா? தான் சண்டை போட உத்தேசித்திருந்தவனிடமே சந்தேகம் கேட்டாள் சாத்விகா. ஆமாம், எழுந்து கிளம்பு, மீதி சண்டையை போகிற வழியில் வைத்து கொள்ளலாம். வீரேந்தர் கட்டிலிலிருந்து எழுந்தான். வேகமாக அவன் கையை பிடித்தவள், எங்கே வீரா? அந்த ஹாஸ்பிட்டலுக்கா? அங்கே நான் பிறந்த வருடத்தில் ரேணுகா தேவி என்ற ஒரு பெண்ணிற்கு பிரசவம் நடந்திருக்கிறது, தெரியுமா? அதனால் அப்பாவிற்கு கடிதம் எழுதியது இந்த ரேணுகா தேவியாக ஏன் இருக்கக்கூடாது? நச்சன அவன் தலையில் கொட்டினான். உன் பிரச்சனைதான் என்ன? உலகத்தில் ரேணுகா தேவி என்று பெயர் வைத்திருக்கும் எல்லோருமே உன் அப்பாவிற்கு கடிதம் எழுதியவர்களாகவோ உன்னை பெற்றவளாகவோ இருப்பார்களா? சந்தேகம் என்று வந்துவிட்டால் அதை தீர்த்து கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது என்றபோது சாத்விகாவின் குரல் இறங்கியிருந்தது. இவன் சொல்வது சரிதானே, அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வருடத்தில் பிரசவம் பார்த்தவர்களுள் எத்தனையோ ரேணுகா தேவி இருக்கலாம். ஒவ்வொருவரிடமும் போய் நீ இந்த மாதிரி இவருக்கு கடிதம் எழுதினாயா என்றோ, நீ பெண் குழந்தையை பெற்றாயா, அதை என்ன செய்தாய் என்றோ கேட்க முடியுமா? அது முடியாது இல்லையா? வாயை மூடிக்கொண்டு கிளம்பு. அவனது அதிகார தோரணை கடுப்பேற்ற நான் எங்கேயும் வரப்போவதில்லை. சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டாள். உன்னை ஒரு இடத்தில் நம்பி விட்டு போனால் நீ அங்கே உள்ளவர்களுக்கு இம்சை கொடுத்து கொண்டிருக்கிறாய். இனி இங்கே இருக்க வேண்டாம், வேறு இடம் உனக்கு பார்த்திருக்கிறேன், கிளம்பு. நான் யாரையும் தொல்லை செய்யவில்லை, எங்கும் வரமாட்டேன். கைகளை கட்டி கொண்டு அழுத்தமாக அமர்ந்து கொண்டாள். மேஜர் வீட்டில் தங்கி கொண்டு நீ எங்கேயோ ரோட்டில் விழுந்து கிடந்தாயானால் அதனால் அவருக்கு எவ்வளவு சங்கடம்? ஏன், என்ன சங்கடம்? இனி உன்னை விட்டுவிட்டு அவர்கள் எங்கேயாவது வெளியே கிளம்ப முடியுமா? நீ எங்கே போய் என்ன செய்து வைப்பாயோ என்று கவலையிலேயே 24 மணி நேரமும் முன்னையே கண்காணித்தபடி வீட்டிலேயே அவர்களை முடங்கச் சொல்கிறாயா? சீறினான். அது அப்படி ஒன்றும் தேவையில்லை, நான் இனி ஜாக்கிரதையாக இருந்து கொள்வேன். நீங்கள் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள், என்னை பெரிய நிரஞ்சனாமா சம்மதிக்க மாட்டார்கள். எனக்குத்தான் தலையெழுத்து, அவர்களுக்கு என்ன என முணங்கினான். என்ன சொன்னீர்கள்? உன்னை விட முடியாத தலையெழுத்து எனக்குத்தான், அவர்கள் ஏன் அதில் மாட்ட வேண்டுமென்றேன். அடுத்தவர் இடத்தில் வைத்து கொண்டு உன் காலை கட்டிப்போட முடியாது. நீ என் இடத்திற்கு வா, அங்கே உன்னை பார்த்து கொள்கிறேன். எச்சரிக்கையான கையாட்டல் ஒன்றுடன் அறையை விட்டு வெளியேறினான். பாருங்கம்மா, என்னை ஒவ்வொரு இடமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார், நிரஞ்சனாவிடம் புகார் அளித்தாள். நீ போவது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் வீரேந்தர் ஒரு முடிவெடுத்தால் அது சரியாகத்தான் இருக்கும்மா, அதனால் கவலைப்படாமல் போய் வா என நிரஞ்சனா கூறிவிட வேறு வழியின்றி கிளம்பினாள். என்று அருகே அமர்ந்திருந்தவளை கண்டுகொள்ளாமல் கார் ஓட்டி கொண்டிருந்தவனை பார்த்தால் சாத்விகாவிற்கு எரிச்சல் வந்தது. எப்படித்தான் இப்படி எப்போது பார்த்தாலும் மூஞ்சை மூஞ்சூறு மாதிரி வைத்து கொள்ள முடிகிறதோ? எங்கே போகிறோம் மெல்ல கேட்டாள். சொல்கிறேன். அவன் ஏதோ சிந்தனையிலேயே காரை ஓட்டி கொண்டிருக்க விரும்பத்தகாத அந்த மௌன சூழ்நிலை எரிச்சலூட்ட காரின் ரேடியோவை ஆன் பண்ணினாள் சாத்விகா. வீரேந்தர் பட்டன அதை ஆஃப் செய்தான். கையையும் காலையும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எரிந்து விழுந்தான். கொலை கைதிக்கு கூட இதைவிட அதிக சுதந்திரம் கொடுப்பார்கள். சாத்விகாவின் புலம்பலுக்கு அவனிடம் பதில் இல்லை.
ஓரளவு பங்களா தோற்றம் காட்டிய அந்த வீட்டின் முன் காரை நிறுத்தியவன் இறங்கு என்றபடி இறங்கினான். இது யார் வீடு? கண்களால் வீட்டை அளந்தபடி கேட்ட சாத்விகாவிற்கு என் வீடுதான் என பதிலளித்தபடி போய் காலிங் பெல்லை அழுத்தினான். ஓ, இவனது வீட்டிற்கு என்னை அழைத்து வரத்தான் அவ்வளவு யோசனை செய்தானா? ஆனால் ஏன்? சாத்விகாவின் குழப்பத்திற்கு பதில் அந்த திறந்த கதவிற்கு பின் இருந்தது. கதவை திறந்த அந்த பெண்மணி, வீரேந்திரே நான் அம்மாவாக இருக்கக்கூடும், இவளை பார்த்ததும் முகம் சுளித்தாள். இவளை ஏன் இங்கே அழைத்து வந்தாய் என்றாள். அவள் முகம் முழுவதும் வெறுப்பு நிறைந்திருந்தது. 28வது அத்தியாயம் நிறைவுற்றது. இன்னமும் பிஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்கப்பா. அடுத்து நாம் 29வது அத்தியாயத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 29. குற்றங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் சுற்றங்களுக்கு மத்தியில் சட்டங்கள் பேசி திரிகிறாய். சட்டென விடுபட முடியா சிலந்திவளையொன்றை எனக்கு அளித்தபடி. நேரடியாக முகத்திற்கு வந்த இந்த தாக்குதலில் சாத்விகா அதிர்ந்து போனாள். இவர்களுக்கு என்னை தெரியுமா? ஏன் என்னை இப்படி வெறுப்பாக பார்க்கிறார்கள்? நினைவு தெரிந்த நாள் முதல் இது போன்ற உதாசீனங்களை பார்த்திராதவளாதலால் இந்த முறைப்பு அவள் மனதை மிகவும் புண்படுத்தியது. உள்ளே போய் பேசலாம் வாங்கம்மா என்றவன் ஒரு கையால் அம்மாவின் தோளை அணைத்தபடி மறுக்கையால் வாசலிலேயே தயங்கி நின்றுவிட்ட சாத்விகாவின் கையையும் பற்றி இழுத்தபடி உள்ளே நுழைந்தான். இங்கே இரு. அங்கிருந்த சோஃபாவில் அவளை தள்ளியவன் அம்மாவை அழைத்தபடி உள்ளறைக்கு போய்விட்டான். லேசான அவமானத்துடன் அந்த சோஃபாவில் பின்னால் சாய்ந்து அமரவும் கூசியபடி நுனியிலேயே தடுமாற்றத்துடன் அமர்ந்திருந்தாள் சாத்விகா. சந்து, இன்று ஒரு குட் நியூஸ் என்றபடி உள்ளே வந்த அந்த ஆள் இவளை பார்த்ததும் அதிர்வது துல்லியமாக தெரிந்தது. ஏய், நீ ஏன் வந்தாய்? எப்படி வந்தாய்? எதற்கு வந்தாய்? தடுமாற்றத்துடன் கேள்விகளை இறைத்தவருக்கு பதில் சொல்லும் வகையற்று திகைத்து எழுந்து நின்றாள் சாத்விகா. நான் தான் அழைத்து வந்தேன் அப்பா, சொல்லியபடி உள்ளிருந்து வந்தான் வீரேந்தர். இங்கே ஏன் அழைத்து வந்தாய்? வீரேந்தரின் அப்பாவின் குரலில் இவளை உடனே வெளியேற்று என்ற செய்தி இருந்தது. இவளை முதலில் மாடியில் தங்க வைத்துவிட்டு வருகிறேன் அப்பா, நாம் பிறகு பேசலாம். வா சாத்விகா என்றவன் அவளது பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு மாடியேறினான். உடனடியாக வெளியேறுமாறு பார்வையாலேயே சொல்லிக் கொண்டிருந்த வீரேந்திரின் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்ததும் அங்கே தங்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் போக, நான் வரவில்லை என பாதத்தை அழுத்தி தரையில் ஊன்றினாள் சாத்விகா. முட்டாள், அடம்பிடிக்காதே, வா என அவள் தோள்களை வலுக்கட்டாயமாக அணைத்து இழுத்து படியேற்றியவன் மாடியில் ஒரு அறைக்குள் அவளை கிட்டத்தட்ட தள்ளினான். இங்கே தங்கிக்கொள், நான் அப்பா அம்மாவுடன் பேசிவிட்டு வருகிறேன். அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை, நான் இங்கு தங்க மாட்டேன் என்றவளின் இதழ்களின் மேல் விரல் வைத்து உஸ் என்றான். ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன், நீ இங்கேதான் தங்கப் போகிறாய் உறுதியாய் தெரிவித்துவிட்டு வெளியேறினான். அப்படி என்ன இவனுக்கு அதிகாரம்? இவன் விரல் நீட்டும் இடமெல்லாம் நான் தங்க வேண்டுமா? வரட்டும், முடியாதுடான்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியேறி விடுகிறேன். திரும்பவும் நிரஞ்சனாமா வீட்டிலேயே தங்கிக் கொள்கிறேன். ஆனால் வீரேந்தர் சம்மதித்தால் தானே அவர்கள் என்னை அங்கே அனுமதிப்பார்களோ? இல்லாவிட்டால் சுகிர்தாமாவிடம் போய் தங்கிக் கொள்கிறேன். ஆனால் அவர்களும் வீரேந்தர்க்காகத்தானே என்னை அங்கே தங்க வைத்திருந்தார்கள்? யோசித்து யோசித்து மண்டை குழம்பியது சாத்விகாவிற்கு. வீரேந்தர் வேறு அப்பா அம்மாவிடம் பேசப்போகிறேன் என போனவன் அதன் பிறகு வரவே இல்லை. அன்பாய் ஆதரவாய் பார்த்து கொள்ள சுற்றிலும் ஆட்கள் இருந்தாலும் அன்று தன்னை அனாதையாக உணர்ந்தாள் சாத்விகா. வெளியே மழை பெய்ய ஆரம்பிக்க சரிவாய் சாய்த்து விடப்பட்டிருந்த கண்ணாடி ஜன்னல் கதவுகளில் மழைநீர் ஓடையாய் சரிந்து அழகான ஆறு போல் இறங்கியது. ஆர்ப்பாட்டமற்ற அமைதியான அருவியை நினைவுறுத்திய அந்த மழைநீரையே பார்த்தபடி அந்த ஜன்னல் திண்டிலேயே கால்களை கோர்த்து அமர்ந்து விட்டாள் சாத்விகா. சாப்பிடுமாறு கையில் உணவு தட்டுடன் வந்து நின்ற வேலையாளை பார்வையாலேயே விரட்டினாள். அவன் உணவு ட்ரேயை டேபிள் மேல் வைத்துவிட்டு வெளியேறினான். 9 மணிக்கு கதவு தட்டப்பட பதிலின்றி கதவையே பார்த்தபடி இருந்தாள். திறந்திருந்த கதவை மெல்ல தள்ளி உள்ளே பார்த்துவிட்டு உள்ளே வந்த வீரேந்தர் சாத்விகா அமர்ந்திருந்த கோலத்தை பார்த்து திகைத்தான். என்ன சாத்விகா இது, அப்போதிருந்து இப்படியேவா உட்கார்ந்திருக்கிறாய்? பேக் வைத்த இடத்திலேயே இருக்க கட்டிலேயோ சோபக்களையோ அவள் பயன்படுத்திய தடம் எதுவும் தெரியாமல் இருக்க தன்னை ஒடுக்கி ஜன்னலில் அமர்ந்திருந்தவளை பார்த்து கண்டிப்புடன் கேட்டான். நான் இங்கே இருக்க மாட்டேன், போகிறேன். அவள் குரலை காதில் வாங்காமல் சாப்பிடவில்லையா? சற்று முன் வேலையால் கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்ற ட்ரேயை திறந்து பார்த்து கேட்டான். உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்னை விரோதி போல் பார்க்கின்றனர், என்னால் இங்கே இருக்க முடியாது.
அவளுக்கு பதில் சொல்லாமல் குட்டி ஹாட்பேக்கில் சூடாராமல் வைக்கப்பட்டிருந்த உணவை திறந்து பார்த்து தட்டில் பரிமாறினான். சப்பாத்தி பட்டாணி குருமா உனக்கு பிடிக்கும் தானே? நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். குரலை உயர்த்தியவளின் அருகே வந்து வாயில் சப்பாத்தியை திணித்தான். முதலில் சாப்பிடு, மற்றவற்றை பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றான். அவள் அருகிலேயே ஜன்னலிலேயே அமர்ந்து கொண்டவன் அவள் மேலே பேச வாய்ப்பெதுவும் தராமல் மூன்று சப்பாத்திகளையும் தானே அவள் வாயில் ஊட்டி முடித்தான். தண்ணீர் குடித்ததும் பேச முயன்றவளை கை நீட்டி தடுத்து நிறுத்தி அவள் பேக்கை ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு கருநீல சாட்டின் நைட்டியை அழகான கலரில்ல என்ற சிலாகிப்போடு தேர்ந்தெடுத்து அவளிடம் கொடுத்து அவளை போ சீக்கிரம் மாற்றி விட்டு வா என்று பாத்ரூமிற்குள் விரட்டினான். அவள் மாற்றிவிட்டு வெளியே வந்ததும் என் செலக்ஷன் சரிதான், இந்த நைட்டி உனக்கு மிக அழகாக இருக்கிறது என்றான். விரும்பாதோர் இடத்தில் கள்ளிச்செடி மேலிருக்கும் பூவை போன்றதோர் அவஸ்தையில் இருந்த சாத்விகா அவனது இந்த லகு அணுகுமுறையில் திகைத்தாள். வா வந்து படுத்துக்கொள், கட்டிலை காட்டினான். நான் நாளை இந்த வீட்டை விட்டு போய்விடுவேன், உறுதியாக கூறியவளின் உறுதியை உடைக்கவென்றோ என்னவோ அழுத்தமான காலையுடன் அவள் அருகே நெருங்கியவன் குனிந்து அவளை குழந்தை போல் கைகளில் அள்ளி கொண்டான். சில நேரங்களில் 10 வயது குழந்தை போலவே நடந்து கொள்கிறாய் பேபி என்றவாறு அவளை மென்மையாக படுக்கையில் படுக்க வைத்தான். போர்வையை இழுத்து கழுத்து வரை மூடிவிட்டான். பேச முயன்ற அவள் இதழ்களின் மேல் விரல் வைத்தவன் அவள் முகத்தருகே குனிந்து உன்னை நம் வீட்டிற்குள் அழைத்து வந்துவிட்டேன் பேபி, இனி நானே நினைத்தாலும் நீ இங்கிருந்து போக முடியாது, இனி இதுதான் உன் வீடு. பாறையின் உறுதி குரலில் கூறியவன் உனது அறைக்கு எதிரரை என்னுடையது, எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை என்றாலும் என்னை அழைக்கலாம், ஆனால் இனி உனக்கு பிரச்சனைகள் வராது, தூங்கு, குட் நைட். இதமாக அவள் நெற்றியை வருடிவிட்டு வெளியேறினான். தனது வீட்டை விட்டு வெளியேறிய நாள் முதல் வேறு வேறு இடங்களில் தங்கியிருந்த போதும் சுகிர்தா நிரஞ்சனா என்ற பாசமான ஆட்கள் இருந்தபோதும் அங்கெல்லாம் நிம்மதியாக வராத உறக்கம் இன்று வெளியே போ என விரட்டி கொண்டிருக்கும் ஆட்கள் இருக்கும் அந்த வீட்டில் காரணமறியா நிறைவுடன் வந்து சாத்விகாவை தழுவிக்கொள்ள அவள் வெகு நாட்கள் கழித்து நிம்மதியாக தூங்கத் தொடங்கினாள். குட் மார்னிங் ஆன்டி, உற்சாகமாக பின்னால் ஒலித்த குரலில் திகைத்து தித்தாள் சந்திரிகா. பாதம் வரை புரண்ட பச்சை நிற ஃப்ரில் பாவாடைக்கு மேச்சாக உடலோடு அழகாக பொருந்திய ஆலிவ் கிரீன் டாப்ஸ் அணிந்து குட்டை கூந்தலை அழகாக ப்ரெஸ் செய்து தோள்களில் புரளவிட்டபடி காதிலும் கழுத்திலும் அணிந்திருந்த ஒற்றை மிளகு சைஸ் வைரங்களின் டாலடிப்பை விட அழகான புன்னகை ஒன்றை சிதறவிட்டபடி நின்றிருந்த சாத்விகா சந்திரிகாவிற்கு சற்று முன் அவள் தோட்டத்தில் பறித்தெடுத்து ஹாலில் இருந்த பூச்செட்டிக்குள் நீரில் மிதக்கவிட்டிருந்த மலர்ந்த பெரிய மலர் ஒன்றை நினைவுபடுத்தினாள். குட் மார்னிங், பார்வையை அந்த பூச்செட்டி பூவிற்கு கொடுத்தபடி முணுமுணுத்தாள் சந்திரிகா. நான் இங்கே இருக்கேன் ஆன்டி, முகம் திருப்பியிருந்த சந்திரிகாவின் முகத்தின் முன் வந்து நின்று கொண்டாள் சாத்விகா. இவ்வளவு அதிகாலையில் குளித்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக நெற்றி நிறைய குங்குமமும் தலை நிறைய பூவுமாக நீங்கள் இந்த சோஃபாவில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் பிரேமுக்குள் அடைபட்டு கிடந்த அந்த மகாலட்சுமியே வந்து வீட்டிற்குள் உட்கார்ந்திருப்பது போல் தோன்றுகிறது. பெரிய ஐஸ்கட்டி ஒன்றை கஷ்டப்பட்டு தூக்கி அவள் தலையில் வைத்தாள் சாத்விகா. தலையேறிய ஐஸ்கட்டியின் கணத்தில் துளியும் சலனமின்றி பேப்பரை புரட்டினாள் சந்திரிகா. காப்பி கொண்டு வந்து வைத்த வேலைக்கார பெண்ணை போவென சைகை செய்துவிட்டு காப்பி கலந்து கொள்ளுமாறு சாத்விகாவிற்கு சைகை செய்தாள். அந்த வேலைக்கார பெண்ணும் நானும் ஒன்னா என்ற வேகம் சாத்விகாவினுள் எழுந்தாலும் கஷ்டப்பட்டு தன்னை அடக்கி கொண்டாள். எப்படியாவது சந்திரிகாவின் அன்பை பெற்றுவிட வேண்டுமென்று நினைத்தாள் அவள். ஏனென்றால் அன்று வெளியே போகும் முன்பு வீரேந்தர் அம்மாவை சரி பண்ண உன்னால் முடியுமா என அவளிடம் சவால் விட்டு சென்றிருந்தான். உன் அம்மாவை நான் ஏன் சரி பண்ண வேண்டுமென்று நினைத்தாலும் அவன் கேட்ட துணி அவள் ரோசத்தை கிளப்ப அவனது தூண்டுதலுக்கு சம்மதித்திருந்தாள். அன்று காலை 6 மணிக்கே அவளது அறையை திறந்து வந்த வீரேந்தர் போர்வைக்குள் கதகதப்பாக சுருண்டிருந்தவளை தட்டி எழுப்பினான். எழுந்து வெளியே பார்த்தவள் இன்னமும் கருப்பாக இருந்த வானத்தை பார்த்துவிட்டு ஏன் நடுராத்திரி எழுப்புகிறீர்கள் என்றாள். நடுராத்திரியா, மணி 6:30, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கிறது, கிளம்பிவிட்டேன். தன் கை கடிகாரத்தை அவள் முன் நீட்டினான். நன்றாக திரும்பி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் அவள். வானம் விடிவேனா என அடம்பிடித்து கொண்டிருக்க முன்தின மலையின் மிகுதி எச்சமாக அவ்வப்போது துளிகளை விசிறி கொண்டிருந்தது வானம். யோ மனுஷனாயானி, நைட் ஃபுல்லாக விடாமல் மழை பெய்திருக்குது, இன்னமும் பெய்யுது. இந்த மழையில் இந்த டெல்லி குளிரில் இவ்வளவு அதிகாலையில் நீ எந்திரிச்சு வெளியே போகிறதே தப்பு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறவளையும் இப்படி எழுப்பி விடுறியே, உருப்பிடுவியா நீ
தூக்க கலக்கத்தில் கத்தினாள் சாத்விகா. பாரா, நேற்றெல்லாம் இங்கே இருக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சதென்ன, இன்று எழுப்ப எழுப்ப எழுந்திருக்காமல் அடம்பிடிப்பதென்ன? ஏய், எழுந்திரிடி, ஹீட்டர் போட்டிருக்கேன், போய் குளி. முடியாது, திரும்ப படுக்க போனவளின் போர்வையை உருவினான். சாத்விகா, நீ சீக்கிரம் எழுந்து குளித்து கீழே போனால் அம்மா அப்படியே சாக்காயிடுவாங்கல்ல, கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல. அவங்க சந்தோஷப்படுறதுக்காக நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், கொட்டாவி விட்டாள். அம்மாவுக்கு உன்னை பிடிக்க வேண்டாமா? காலையில் சீக்கிரம் எழுந்தால் அம்மாவிற்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியும் இங்கே இருப்பதுதான் உன் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் அம்மாவுக்கு ஐஸ் வச்சு உன் பக்கம் திரும்ப வையேன். நான் ஏன் இங்கேயே இருக்கப் போகிறேன்? என் அம்மாவை கண்டுபிடித்ததும் போயிடுவேன். ஓ, கண்டுபிடிக்கவில்லை என்றால்? சாத்விகாவின் தூக்கம் கலைந்தது. அதெப்படி விடுவேன்? கண்டிப்பாக கண்டுபிடித்தே தீர்வேன், சத்தியம் போல அறிவித்தாள். உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கும் வரை இங்கே தானே நீ இருந்தாக வேண்டும். அதனால் இங்கிருப்பவர்கள் மனம் போலத்தான் நடந்து கொள்ள வேண்டும். எழுந்து குளி. அவளை கட்டிலிலிருந்து கீழே இழுத்தான். சை, சரியான கொலைகார குடும்பம். புலம்பியபடி பாத்ரூமிற்குள் நுழைந்தாள் சாத்விகா. வீரேந்தர் கிளம்பி வெளியே போய்விட சாத்விகா தயாராகி கீழே வந்து இதோ சந்திரிகாவிற்கு ஐஸ் வைத்து கொண்டிருக்கிறாள். ஏன் அங்கிள், இந்த வீட்டை நீங்கள் கட்டும்போதே இவ்வளவு அழகாக கட்டினீர்களா? இல்லை, ஆன்டியின் கை வண்ணத்தினால்தான் இவ்வளவு அழகாக இருக்கிறதா? காலை காஃபிக்காக வந்த சக்கரவர்த்தியின் முன்னால் சுவாதீனமாக உட்கார்ந்து காலை ஆட்டிக்கொண்டே கேட்டாள். சக்கரவர்த்தியின் பார்வையில் சாத்விகாவை துப்பாக்கி எடுத்து சுடும் ஆர்வம் இருந்தது. 29வது அத்தியாயம் நிறைவுற்றது. அத்தியாயம் 30. சாவகாசமாய் சரிந்திருக்கும் தருணங்களையும் சாஸ்வதமாய் ஆக்கிரமித்துக் கொள்கிறாய். பின்னிய பின்னலுக்குள் புகுந்துவிட்ட மல்லிகையாய் வாசம் பரப்பிக்கொண்டு என்னுள் நீ. உங்க ஊர் சாம்பார் வைக்க எனக்கு ரொம்ப நல்லா கத்துட்டேன் தீதி, சாந்தினி துவரம்பருப்பை அளந்து எடுத்தபடி சொன்னாள். அவள் வீரேந்தர் வீட்டில் சமையல் வேலை செய்பவள். தாள் செய்வதோடு சாம்பாரும் செய்வாயா சாந்தினி? அவளின் மழலை தமிழை ரசித்தபடி கேட்டாள் சாத்விகா. ஹான் தீதி, மேடம் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப ஈஸியாக படித்து விட்டது. உனக்கு மேடம் சொல்லிக் கொடுத்தார்களா? நீ அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாயா? நானுக்குல்லா மேடம், நானுக்கு. தான் சொல்வது ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவள் எப்படி சொல்ல வேண்டும் தீதி? அவளிடமே கேட்டாள். உன்னை என்னிடம் குறிப்பிடும்போது எனக்கு, எனது என்று சொல்ல வேண்டும், விளக்கினாள். ஓ என தலையாட்டி கொண்ட சாந்தினி, இந்த ஒரு வாரத்தில் அந்த வீட்டில் சாத்விகாவின் தோழியாக மாறியிருந்தாள். தோழி என்றால் அவளது அந்தரங்க காரியதரிசி போல் எந்நேரமும் அவளுடனே சுற்றினாள். சந்திரிகாவும் சக்கரவர்த்தியும் இதனை துளியும் விரும்பாதது தெரிய மிக ஈடுபாட்டோடு சாந்தினியுடன் நட்பு கொண்டாள் சாத்விகா. இவர்களின் நட்பினை வீரேந்தர் ஆட்சேபிக்காமல் போக தனது புது நட்பில் உற்சாகமானாள் சாத்விகா. எனக்கும் பரிமாறுங்கள் ஆண்டி. இயல்பாக வீரேந்தரின் அருகே இருந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட அமர்ந்தாள். என்னை ஆன்டின்னு கூப்பிடாதே, எரிச்சலாக சொன்னாள் சந்திரிகா. அம்மா என வீரேந்தர் எச்சரிக்கை குரல் கொடுக்க, பின்ன எப்படி கூப்பிட ஆன்டி? சாத்விகாவின் முகம் ஆடியது. என் கணவர் மேஜர், என்னை எல்லோரும் மேடம் என்றுதான் கூப்பிடுவார்கள். நீயும் மேடம் என்றே கூப்பிடு, அதிகாரமாக கூறினாள் சந்திரிகா. முகம் வாட சாத்விகா தட்டில் இருந்த உணவை குனிந்து அலைய ஆரம்பிக்க, என்னம்மா இது, அதிருப்தியாய் ஆட்சேப குரல் எழுப்பினான் வீரேந்தர். எனக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும், நீ பேசாமல் இரு. சந்திரிகா மகனை அதட்ட அவன் தந்தையை திரும்பி பார்த்தான். இன்று சாம்பாரில் ஒரு கல் உப்பு கூடுதல் சந்திரி, சாதாரணமாக சொன்னார் அவர். பெருமூச்சு விட்டவன் சாப்பிட்டு விட்டாயானால் கிளம்பு பேபி, கொஞ்சம் வெளியே போய்விட்டு வரலாம். சாத்விகாவை சமாதானப்படுத்த அழைத்தான். அவன் நினைத்தது போலவே உற்சாகமானவள், ரொம்ப தேங்க்ஸ் வீரா, ஒரு வாரமாக வீட்டிலேயே அடைந்து கிடந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கும் போல் இருந்தது. நல்ல வேலை இன்றாவது வெளியே கூட்டி செல்வதாக சொன்னீர்களே. ம் பேபி, முகத்தை சுழித்தாள் சந்திரிகா. ஆமாம் பேபி, சந்திரிகாவுக்கு பழிப்பு காட்டினாள் சாத்விகா. நீ போய் கிளம்பு பேபி. சாத்விகாவின் பழிப்பிற்காக அவளை விழியால் கண்டித்தபடி தனது தாய்க்காக பேபியில் ஒரு அழுத்தம் சேர்த்தான் வீரேந்தர். சாத்விகா உற்சாகமாக மாடியேறினாள். நீங்கள் அன்று செய்த பிழை இப்போது என் தலையில் வந்து உட்கார்ந்து கொண்டு வாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது. சந்திரிகா சக்கரவர்த்தியுடன் படபடத்ததை கேட்க சாத்விகா அங்கே இல்லை. அவள் மாடி ஏறியபடி சிந்தனையில் இருந்தாள். அதென்ன தீதி, சாப்பு உங்களை பேபி என்று ஏன் கூப்பிடுகிறார்? சாந்தினி அவளிடம் கேட்டதும் தான் அந்த அழைப்பையை உணர்ந்தாள் சாத்விகா. பேபி,
அப்பாதானே அப்படி கூப்பிடுவார். இவன் எப்போது அப்படி கூப்பிட ஆரம்பித்தான்? யோசித்து பார்த்தாள். நினைவிற்கு வரவில்லை. இன்று அவனிடமே கேட்டுவிடுவோம். ஆவலுடன் சாத்விகா கிளம்பி வாசல் வந்தபோது கிளம்பிவிட்ட ஜீப்பில் ஒரு சாரியுடன் அமர்ந்திருந்தான் வீரேந்தர். அவசர வேலையாம், மாலை போகலாம் எளிதாக சொல்லிவிட்டு போய்விட்டான். ஆத்திரத்துடன் கால்களை தரையில் உதைத்தவள் அங்கேயே வாசல்படியிலேயே அமர்ந்து விட்டாள். நாம் வேண்டுமானால் வெளியே போய் வரலாமா மேடம்? பணிவுடன் கேட்டபடி எதிரே நின்றான் வஹீப். அவன் வீரேந்திரன் இன்ஸ்டிடியூட்டில் பயிற்சி பெறுபவன். வீரேந்தர் திடுமென விட்டு போனதால் கோபத்தில் சட்டென முடிவெடுத்து அவனுடன் கிளம்பினாள் சாத்விகா. அவளுக்கு மீண்டும் அந்த ஆஸ்பத்திரியில் போய் விசாரிக்கும் எண்ணம் இருந்தது. வீரேந்தர் அவன் வீட்டில் கொண்டு வந்து அவளை விட்டதோடு வேலை முடிந்தது என்பது போல் எந்நேரமும் வெளியேதான் இருந்தான். இங்கே பாராமுகத்தோடு இருக்கும் சந்திரிகாவோடு பாடுபட்டு கொண்டிருந்தாள் சாத்விகா. சக்கரவர்த்தியோ அவளை வீட்டில் இருக்கும் ஜடப்பொருள் போன்ற பாவனை செய்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வுகளால் வெறுத்து போன சாத்விகா சமையல் வேலை செய்யும் சாந்தினி, அடிக்கடி வீட்டிற்கு வரும் வஹீப் இவர்களுடன் ஒரு ஆரோக்கியமான தோழமையை பூண்டிருந்தாள். உங்களுக்கு சிந்தி படிக்க வருமா வஹீப்? ஓ, அழகாக அழகாக வரும் மேடம். ஆனால் எதற்கு கேட்கிறீர்கள்? எனக்கு சிலவற்றை படித்து காட்ட வேண்டும். சரி மேடம், இப்போது எங்கே போக வேண்டும்? பாதை சொல்கிறேன், ஓட்டுங்கள். அந்த ஆஸ்பத்திரி பாதை சொன்னாள். என்னம்மா சும்மா சும்மா வந்து அட்ரஸ் கேட்கிறீர்கள்? எகிரிய ஆஃபீஸ் பியூனை வஹீப் இந்தியில் சமாளிக்க மீண்டும் அந்த லிஸ்டை ஃபைலிலிருந்து எடுத்தாள் சாத்விகா. அந்த ரேணுகா தேவியின் அட்ரஸை வஹீப்பிடன் வாசிக்க சொன்னாள். அவன் சொன்ன அட்ரஸில் குழம்பி அங்கே போக போகவே அவளுக்கு தெரிந்து போனது, அது அன்று வீரேந்தருடன் போய் விசாரித்த அந்த ஆஸ்பத்திரி ஆயா ரேணுகா தேவி இருந்த அதே வீடு. அந்த வீட்டு பாட்டியிடம் மீண்டும் விசாரித்தார்கள். ஆயா ரேணுகா தேவியின் பாதுகாப்பில் அந்த வீட்டில் ஒரு பெண் தங்கியிருந்ததை ஒத்துக்கொண்டார்கள். அவள் பெயரும் ரேணுகா தேவி. அவள் கர்ப்பமாக இருந்ததையும் ஆயா வேலை பார்த்த அந்தே ஆஸ்பத்திரியில்தான் அந்த பெண்ணிற்கு பிரசவமானதையும் சொன்னார்கள். இதனை நீங்கள் ஏன் அன்றே சொல்லவில்லை? சாத்விகாவின் உடைந்த இந்திய வஹீப் தெளிவாக மொழிபெயர்த்தான். அன்று நீங்கள் ரேணுகா தேவி என்றீர்கள். எங்களுக்கு உடனேயே அந்த ஆயாதான் நினைவு வந்தார். அவர் எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தார். சொந்தக்கார பெண் என கூறி அந்த பெண்ணை இங்கே அவருடன் கொஞ்ச நாட்கள் தங்க வைத்திருந்தார். அவனுடனேயே வேலைக்கும் கூட்டி வருவார். ஒரு நாள் நள்ளிரவில் பிரசவ வலி கண்டு அந்த பெண்ணை ஆஸ்பத்திரி கூட்டி போனார். பிறகு அந்த பெண் வரவே இல்லை. ஏன், அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிற்றாம்? நீங்கள் கேட்கவில்லையா? சாத்விகா படபடத்தாள். கேட்டோம். பிரசவத்தில் அந்த பெண்ணுக்கு மனநிலை பாதித்து விட்டதாகவும் அதனால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டதாகவும் அந்த குழந்தையை யாருக்கோ தத்து கொடுத்து விட்டதாகவும் கூறினார். சாத்விகாவிற்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. ரேணுகா தேவியின் பாதுகாப்பில் ஒரு பெண் இருந்திருக்கிறாள். அவள் பெற்ற குழந்தை தத்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது ஏன் நானாக இருக்கக்கூடாது? அந்த பெண்ணை எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள்? அவர்களுக்கு உண்மையில் பைத்தியம்தானா? பிரசவத்தில் ஒரு பெண்ணுக்கு பைத்தியம் பிடிக்குமா என்ற எண்ணம் அவளுக்கு இருக்கலாமா? அந்த பொண்ணுக்கு அப்போது ரொம்ப சின்ன வயசு. ஆனால் ஒரு வார்த்தை பேசாது, ஒரு வேலை செய்யாது. எப்போது பார்த்தாலும் கூரையை அண்ணாந்து பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கும். ஓ, இது டிப்ரெஷன் என சாத்விகாவின் மனது கணக்கு போட்டது. ஏதோ டிப்ரெஷனில் இருந்த அந்த பெண் பிரசவமானதும் அப்பைத்தியக்காரி பட்டம் கட்டப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டாளா? அப்படியானால் அது எதற்காக? அந்த ஆஸ்பத்திரி பெயர் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. சரி, ஆயா ரேணுகா தேவியின் அட்ரஸ் கொடுங்கள். அவள் பாகிஸ்தான் போய்விட்டாளம்மா. அங்கே உயிரோடு இருக்கிறாளோ என்னவோ, அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி அவர்களிடம் அட்ரஸை ஒரு பேப்பரில் எழுதி வாங்கி கொண்டிருக்கும் போது, இங்கே என்ன செய்கிறாய் என கேட்டபடி வீரேந்தர் உள்ளே வந்தான். சூழ்ந்து வந்து கொண்டிருந்த இருளுக்கு மத்தியில் ஒளிக்கீற்றொன்று பாய்ந்தது போல் இருந்தது சாத்விகாவிற்கு. வீரா என்ற பாச்சலுடன் அவனிடம் சென்றவள் தன் கையில் இருந்த அட்ரஸை அவனிடம் கொடுத்தாள். தான் விசாரித்தவற்றை அவனிடம் ஒப்பித்தாள். அவள் சொன்னவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டவன் அந்த வீட்டு பெரியவர்களிடம் மீண்டும் ஒரு முறை விசாரித்து தெரிந்து கொண்டான். வஹீப்பை கார் எடுத்து கொண்டு போக சொல்லிவிட்டு வீரேந்தருடன் காரில் ஏறிய சாத்விகா அந்த பெண் தன் தாயாக இருப்பாளோ என்ற கவலையை அவனிடம் சொல்லியபடி வந்தாள். அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை கண்டுபிடிக்க முடியுமா வீரா? அதை எப்படி பிடிப்பது என்றுதான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைய காரியம் சாதித்திருக்கிறாய் சாத்விகா என்றவனின் குரலில் இருந்தது பாராட்டா கேலியா? கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன் நடந்த
சம்பவம் இது. இதற்குள் அந்த பெண் குணமாகி போயிருக்கலாம் இல்லையா? இந்த ஏரியாவில் மனநலம் குன்றியவர்களுக்கான ஹாஸ்பிட்டல் இரண்டு இருக்கிறது, அங்கே விசாரித்து பார்க்கலாம். இரண்டு இடங்களிலுமே 22 வருட நோயாளி யாரும் இல்லை. 5 அல்லது 6 வருடங்களுக்குள் எல்லா நோயாளிகளுமே குணமாகி சென்று விடுவார்கள் என கூறிவிட்டனர். அப்படி போனவர்களின் அட்ரஸ் கேட்டபோது தேடி எடுக்க வேண்டும், ஒரு வாரம் கழித்து வாருங்கள் என்றனர். அட்ரஸ் கிடைக்குமா என்ற தீவிர சிந்தனையுடன் வெகு நேரம் பேசாமலேயே வந்த சாத்விகா வீரேந்திரை திரும்பி பார்த்தபோது அவனும் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். இருவரும் மௌனமாகவே வீட்டு படியேறிய போது, எங்கே போய் தொலைந்தாய்? இப்படித்தான் சொல்லாமல் கொள்ளாமல் ஊர் சுற்ற போய்விடுவாயா என வசவுகளுடன் வரவேற்றாள் சந்திரிகா. என்னுடன் தான்மா இருந்தால், நாங்கள் இருவரும் தான் போய் வந்தோம், அம்மாவிற்கு பதில் சொல்லியபடி வீரேந்தர் உள்ளே போய்விட, பின்னாலேயே போக போன சாத்விகாவின் கையை பற்றிய சந்திரிகா, ஏண்டி நீ யாருக்கும் அடங்கவே மாட்டாயா? வீட்டில் மலை மாதிரி நான் ஒரு மனுஷி இருக்கிறேன், இப்படித்தான் ஒரு வார்த்தை சொல்லாமல் காணாமல் போய்விடுவாயா? திடீரென்று காணோம் என்றால் நான் என்ன நினைப்பது என்றாள். எரிச்சலுடன் அவள் கையை உதறிய சாத்விகா உள்ளே சோஃபாவில் 2 ஆட்காட்டி விரல்களையும் கோர்த்து வைத்து அதில் நெற்றியை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையில் அமர்ந்திருந்த வீரேந்திரின் அருகே போய் அமர்ந்து கொண்டாள். உங்கள் அம்மா தொல்லையிலிருந்து தப்ப எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் வீரா. அப்பா முடியலை என அழுத்தாள். ஒரு வழி இருக்கு, பேசாமல் என்னை கல்யாணம் செய்து கொள்ளேன். சேர்ந்திருந்த விரல்களை பிரிக்கவில்லை, மூடியிருந்த விழிகளை திறக்கவில்லை. நிதானமாக அவன் சொன்ன விதம் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது போலத்தான் இருந்தது. நிதானமாக, மிக நிதானமாக இருந்தான். திடீரென தன் அருகே ஒரு குண்டு விழுந்து வெடித்தது போல் அதிர்ச்சியடைந்தவள் சாத்விகாதான். 30வது அத்தியாயம் நிறைவுற்றது.